காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. பாலா சார் பத்தி கேட்டே ஆகணும், பயங்கரமா ஹெல்பிங்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. உங்களோட கருத்தை பத்தி? ஆக்சுவலா பாலா வந்து பேஸ்புக்கே வந்து அமுதவாணன் விரியன் தான் வச்சிருப்பாரு. டேய், உன்னோட பரம ஃபேன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து உன்னோட பேரே டைட்டிலா வச்சு விரியன். ஆமா, விரியன். ஆமா, அப்ப சரக்கடித்து பார் அட்டு ஃபிகர் கூட அமலா பாலாக தோன்றும். சரக்கடித்து பார், சாராய கடைக்காரன் நண்பனாவான். சரக்கடித்து பார், கண்கள் இரண்டும் மங்களாகும், தீபாவளி உனக்கு பொங்கலாகும். டிவில எப்படி பாக்குறோமோ ஜூனியர் சீனியர் வித்தியாசமே இல்லாம நல்ல ஜாலியா எல்லாம் பழகுவீங்க, அதேதான் செட்லயும். அதேதான் எல்லாமே எங்களுக்கு தேவை, கண்டென்ட் நல்லா வரணும், அதுக்காக என்ன வேணா பண்ணணும், மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். வடிவேல் பாலாஜி சார் அவரை பத்தி சொல்லுங்க. பெரிய சலாம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ளெக்ஸ். நான் உங்களோட ஐஷு. ஸோ வந்து லால் சலாம் படம், ஸோ இது வந்து ஆரம்பமாகும் போதே வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாய்ஸில் வந்து ஆரம்பமாகும். எங்கேயோ இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திவாகர் சார். ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். ஓகே சார், உங்களை எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேபிஒயில தான் உங்களை எங்களுக்கு தெரியும். ஸோ கேபிஒயில வந்து வைரமுத்து சார் வாய்ஸ்லேருந்து நிறைய காமெடிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சகல விசேஷர்கள் வந்து வாய்ஸ் கால் வரும் அதுல ஒரு ஒருத்தர் கால் பண்ணுவாங்க இவங்க எடுத்து கலைப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட் பேசுறாங்கன்னா இப்ப ஒரு செந்தில் சார் கால் பண்ற மாதிரி இருக்கும் இவங்க எடுத்து இது பண்ணுவாங்க அந்த இதுல வந்து நான் ரெண்டு மூணு வாய்ஸ் பண்றதுக்காக போனேன் குமரிமுத்து சார் வைரமுத்து சார் அந்த மாதிரி வாய்ஸ் பண்றதுக்கு அப்புறம் அப்பல இருந்து கனெக்ட் ஆச்சு விஜய் டிவியோட அப்புறம் அதுக்கப்புறம் கலக்க போகுது ஆரம்பிச்சாங்க அந்த ச
அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரீடம் கொடுப்பாரு அந்த டைம். நாங்கள் அப்போ வந்து எங்கள் வேலையே தான், ரிஹர்சல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் தான் பண்ணுவோம். அப்போ ஒரு டீமாக வந்துடும், காலையில் வந்துட்டா நான் கட கடை எழுதுறோம். அப்போ இருக்கிற ஃபாஸ்டே வேற, கண்ணா அப்படினா எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ண ஸ்கூப் பண்ணுவோம். அது சூப்பராக வரும், நல்ல கண்டென்ட்டு, ஜாலியான மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம், பயங்கர என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் சொல்வாங்க அது பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு ட்ரெஸ் பாஸ்டரா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷம், சரி மற்றவங்களை மகிழ்விக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. மக்களை மகிழ்விக்கிறீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க வந்து எங்களை சிரிக்க வைக்கிறது, அப்போ உங்களுக்கு பின்னாடி உங்களை நீங்களே சம்டைம்ஸ் வருத்திக்கிட்டு காமெடி பண்ணுவீங்களா? எனக்காச்சும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களை யாராவது கமெண்ட் பண்ணும்போது இல்லை நீங்க யாராவது கமெண்ட் பண்ணும்போது இல்லை அது மாதிரி தெரியாது. நாங்கள் ஜாலியாக பண்றதானே, ஜாலியாக பண்றது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். அது வேற மாதிரி அதான், ராமரண்ண தங்கதுரை இவங்களாம் சேர்ந்தா உள்ளேயே சண்டை நடக்கும், ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அடி தடி அந்த மாதிரிலாம் போவோம். ராமர் சார் வந்து செட்ல எங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பண்றவர். நார்மலா பேசினா கூட அது சிரிப்பா தான் இருக்கும். நாங்க விருப்பத்துவம் அவரை அப்படியே பயங்கரமா விருப்பத்துவம். தங்கதுரை சும்மாவே இருக்க மாட்டான், அவரோட பழைய ஜோக் போட்டு அவருக்கு இவருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கும், காமெடியா இருக்கும். அது செட்டே கலகலான் இருக்கும். நார்மலாவும் நீங்க எல்லாருமே அப்படிதான் ஜாலியா இருப்பீங்க? இல்ல எல்லாருமே ஜாலி டைப் தான், யாருமே நார்மலாகவும் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க எல்லாம். வந்துட்டாலே டைம் போகிறதே தெரியாது, இவங்க தான் டே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கிளம்பி போங்கடா சொன்னால் தான் அது வரைக்கும் அது வரைக்கும். ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நைட்டு நாங்கள் ஃபுல்லாக டீ சாப்பிட்டு அப்படியே பேசிகிட்டே இருப்போம், கிட்டத்தட்ட 4-5 மணிலாம் ஆயிருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒன்று ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து அழகாக பேசி வச்சு இதுதான் ஸ்கிரிப்ட்னு பேசிட்டீங்க, ஜட்ஜஸும் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, அது முன்னாடியே பேச வச்சுருவாங்களா இல்லை ஆன் ஸ்பாட்டில் வந்து ஸ்கோர்? இல்லை ஆன் ஸ்பாட் தான், டைமிங்கில் தான் ஏதாவது ஒரு ஒரு கண்டென்ட் வரும், அதை வச்சு அப்படியே போயிடும். நீங்கள் எல்லாரும் சிக்ஸர் அடிச்சுட்டு இருப்பீங்க, அவங்க செஞ்சுரி அடிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க. கடைசி ஆமாம், கடைசி பாலில் வந்து சிக்ஸில் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன கேரக்டர் பண்றதுதான் பெரிய சண்டையே வரும்.
இந்த கேரக்டர் ஆட் பண்ணுறது, இந்த கேரக்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு அவர் பிளாங்காக எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். நான் பண்ணுறேன் நீ பண்ணுற அப்படின்னு ஒரு பெரிய சண்டையே போவோம். இவர் வந்து கூலாக சரிப்பா இது நீ பண்ண அது பண்ண அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு போவார். அது ஒரு நல்ல கோஆப்ரேட் பண்ணுவார் எல்லாத்தோடையும். வடிவேல் பாலாஜி அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. பாலா சாரை பற்றி கேட்டே ஆகணும். அவர் வந்து இப்போ பயங்கரமாக வந்து அவர் காமெடியில் ஃபேமஸ் ஆகி இப்போ வந்து பயங்கரமாக ஹெல்பிங்கில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். உங்களோட கருத்தை பற்றி? நல்ல விஷயந்தான், அவர் மக்களுக்கு சேவை செய்கிறது. ஆக்சுவலாக பாலா வந்து ஃபஸ்ட்டு காரைக்காலில் வராரு. காரைக்காலில் வந்து இந்த ஒரு ஷோ பார்க்க வராரு. அப்போ வந்து நான் தான் சொல்லி அமுதவாணனோட அவர் பெரிய அவனுடைய ஃபேஸ்புக்கே வந்து அமுதவாணன் விரியன் தான் வச்சுருப்பாரு. ஓகே, அவரோட ஃபேஸ்புக்கில் அமுதவாணன் விரியன் அவரோட டைட்டிலே தான். அமுதவாணனுடைய ஃபேன் அவர், பயங்கரமான ஃபேன். ஆமாம், அப்போ வந்து நான் அமுதவாணனை எப்படியாவது பார்த்துருந்தேனே அப்படின்னு சொல்லி வராரு. அப்போ வராரு, அப்போ டீலாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அண்ணே அமுதவாணனை பார்க்கணும், பயங்கர உள்ளியா, இப்போ உள்ளியா இருக்கிற அதை விட உள்ளியா இருப்பாரு. ஓகே, அப்போ என்னடா அமுதவாணனை பார்க்கணும் அவ்வளோதானடா. அப்போ தான் நான் அமுதவாணனை கூப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், டேய் உன்னோட ஒருத்தன் ஃபேன் வெறித்தனமாக இருக்கேன். அப்போ அமுதவாணன் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் அந்த டைம் வந்து ஒன்லி நடிக்கிறது அந்தோட பேர். டேய் உன்னோட பரம ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து உன்னோட பேரே டைட்டிலாக வச்சு அமுதவன் அவன் வெறியன் தான் வச்சிருப்பான். நான் அவன் ஃபோன்லேயே வந்து வெறியன் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பான் அவன் பேரை. காரைக்கால் ஷோ அவரோட ஊரும் காரைக்கால் தான். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த டைம் நானு வடிவேல் பாலாஜி தங்கதுரை எல்லாரும் போயிருக்கோம். அப்பதான் மீட் பண்ணி பாத்துறோம்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அமுதவாணனை பார்த்துட்டோம்னா அதுலேருந்து அமுதவாணனோட கனெக்ட் ஆகிட்டார் அவர். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுதவாணன் அவர் ஹெல்ப் பண்ணி அப்போ அது இது நடக்கும்போதெல்லாம் ஒருவர் வந்து பார்ப்பார். பாலா வந்து செட்டிக்கே வந்து பார்ப்பான், கூட அமுதவாணன் கூட இருப்பார். அதுக்கப்புறம் அந்த சீசன் வரும்போது நல்லா பிக்கப் பண்ணான் பாலா, சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, நீங்கள் யாருக்கு யாரு கூட வந்து உங்களுக்கு வந்து ஜாலியாக வந்து இவர் கூட வந்து நான் எப்போவுமே ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா செட்டில் யார் கூட அதிகமாக பேசுவீங்க? சேர்ந்துட்டோம்னாலே எல்லாரையும் கலாய்ப்போம், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் போவோம், பெரிய அடித்தடிலாம் ஆகும். தங்கதுரைக்கும் ராமருக்கும் இதாயிரும். அப்புறம் பாலாஜி இருந்தாருலாம் அவரும் மாட்டி விட்டுருவோம். ஓகே, புகழ் இவங்களாம் வந்து எங்களுக்கு ஜூனியர். ஆக்சுவலா புகழ் பாலா வந்து ஜூனியர். ஃபர்ஸ்ட் நாங்க இருந்தது நானு, சிங்கப்பூர் தீபன், அப்புறம் இவர் நம்ம வடிவேல் பாலாஜி அண்ணன், அப்புறம் இன்னும் ஜார்ஜ் அண்ணன், அப்புறம் ஜெயச்சந்திரன், அவங்க எல்லாருமே இருப்போம். அதுக்கப்புறம் இவங்க அந்த அடுத்த செட் வராங்க, அடுத்த பேட்ச் வரும்போது இவங்களோட நாங்க மிங்கிள் ஆகி பண்ணோம். அப்போ வந்து ஜூனியர் சீனியர் எல்லாம் அப்படி கிடையாது, ஜாலியா எங்களோட இருந்து எல்லாருமே பண்ணி எல்லாம் நல்லா பிக்கப் ஆயிட்டாங்க. டிவியில எப்படி பாக்குறோமோ ஜூனியர் சீனியர் வித்தியாசமே இல்லாம நல்ல ஜாலியா எல்லாம் பழகுவீங்க, அதேதான் செட்லயும். செட்லயும் அதேதான், எல்லாமே ஜாலியா. எங்களுக்கு தேவை கண்டென்ட் நல்லா வரணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்புறம் பாலாவும் எங்களோட எங்க டீம்லயே சேர்ந்து நிறைய பண்ணியிருக்காரு பாலாவும். ஓகே, அது நல்லா ஃபன்னா இருக்கும். ஓகே, நீங்க எப்ப சார் முடிவு பண்ணீங்க நான் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், இந்த வொர்க்குக்கு நான் போகணும்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? எல்லாரும் கைதட்டுறாங்க அதுன்றது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது டக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். மிமிக்ரி எப்படி கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு அது இயல்பாவே வருங்களா? மிமிக்ரி கத்துக்கிட்டது. ஆக்சுவலா என்னோட மாமா அவர் மிமிக்ரி நல்லா பண்ணுவாரு, அவர் பேர் ராமநாதன் சொல்லிட்டு, அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த அந்த டைம் ஸ்கூல் டைமில் அவர் எல்லாரோட வாய்ஸும் பேசுவார். அவர் வந்து மயில்சாமி சார் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு அந்த டீம். அவங்களாம் அந்த கச்சேரி பண்ணுவாங்க, கிட்டாரு அப்புறம் வந்து தபேலா, அந்த டீமோட இருப்பாங்க போது மயில்சாமி சார் வந்து மிமிக்ரி பண்ணுவார். அப்போ இவங்களாம் வந்து இமிடேட் பண்ணும் போது அப்போ சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் அது. அப்போ உங்களுக்கு மயில்சாமி சார் பார்த்து தான் ஆர்வம் வந்து? ஆமாம், மயில்சாமி சாரும் தெரியும், அப்போலாம் கேசட்லாம் விட்டுருக்காருல்ல சார். அப்போ கேசட்லாம் விட்டுருந்தாரு, அப்போ மிமிக்ரி ஓரளவு பண்ணுவோம். பட் இவங்கெல்லாம் இந்த கேசட் சின்னி ஜெயந்தி சார் அதெல்லாம் பார்க்கும்போது மிமிக்ரி பண்ணால் இவ்வளோ வரவேற்பு இருக்கான்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா? ஆமாம், உண்மை அது. ஏன்னா அப்போ இவங்க தான் ஸ்டாரே, யார் பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார், அப்புறம் நம்ம தாமுண்ணன். தாமுண்ணா காலேஜ் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, அப்போ வந்து பாப்பா பயங்கரமாக பண்ணுவார். அப்போ வந்து மிமிக்ரினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு.
இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்க அதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, கெஸ்ட் நான் காலேஜ் நியூ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தாமன் அண்ணன் வந்து கெஸ்ட்டா வராரு. அப்போ அவர் மிமிக்ரி எல்லாம் பண்றாரு, அப்ப நானும் பண்ணுவேன்னு சொல்லி அவர் முன்னாடி எல்லாம் பண்ணிருக்கேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு, அதுல இருந்து ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. அதுல இருந்து வாய்ப்பு, விஜய் டிவி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைம்ல தான், அதுவும் அந்த காலேஜ் டைம்ல வந்து. இப்ப நம்ம எல்லாம் போறோம்னா இப்ப ஒரு ஒரு காலேஜ் யாரு மிமிக்ரி பண்ணுவான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப நவீன் வந்து வைஷ்ணவா காலேஜ், நவீன் தெரியல, நவீன் வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ் வரும். ஓகே, நான் நியூ காலேஜ்ல இருந்து நான் வருவேன். இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து வரும்போது எல்லாருமே பழக்கம். அப்ப வந்து அப்பதான் இந்த கேபி ஒரு ட்ரெண்டு. ஓகே, அப்போ வந்து அதான் யார் யார் பேசுறவங்களோ வலைவீசி தேடிடுவாங்கல்ல. ஓகே, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ. அப்படி வலையில சிக்கிறது தான் நீங்க. ஓகே சார், உங்க ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது ஒரு அற்புதமான மனிதன் அப்துல் கலாம் சாரோட ஒரு போட்டோ எடுத்திருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி சார் மீட் பண்ணீங்க? சார் அது காலேஜ் டைம் தான். நான் வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருப்பேன், இப்போ என்எஸ்எஸ் அதில் இருப்பேன், என்எஸ்எஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். அதான் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி போகும்போது என்எஸ்எஸ் எனக்கு ரொம்ப நாட்டு நல்ல பணி திட்டம், அதுல வந்து ஈடுபட்டேன். ஆமா, தமிழ்ல சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஆமா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேம்ப்லாம் கூப்பிட்டு போவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு அந்த டைம் வந்து சுனாமிலாம் வந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான்லாம் கூப்பிட்டு போவாங்க, அந்த ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். ஆமாம், கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், நான்லாம் போனேன். அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஃப்ளைட்டில் தான், ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் வீட்டிலலாம் பயந்தாங்க. அப்போ நாட்டு நல்லா பண்ணிட்டு வந்து என்னை ஜம்மு காஷ்மீருக்குலாம் அனுப்பிச்சாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் போகலாங்க, இந்த யூனிவர்சிட்டி டீம் ஆகும். ஒரு 10 பேரில் நான் எங்கள் காலேஜிலேருந்து செலக்ட் ஆனேன். இப்போ காஷ்மீர் போனோம். அந்த மாதிரி வரும்போது பெஸ்ட்டு வாலண்டியர் அப்படின்றத 150 இயர்ஸ்க்கு வந்திருந்தார் சார் கலாம் சார். அப்போ சாரை பார்க்கறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆமாம், சாரோட கை கொடுத்தெல்லாம் பெரிய விஷயம். ஆமாம், சென்னை பல்கலைக்கழகத்தில் தான், அது எங்க சென்னையில், சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்திருந்தார். நூற்றாண்டு விழா, பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் வரும்போது சாரை பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி. அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தமிழ், அப்புறம் அவர் திரைத்துறையில் ஆற்றுற பணிகள், அவரோட தமிழ் பேச்சு, நம்ம மிமிக்ரி எல்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் பண்ணும் போது ஒரு பெரியதாக. நீங்க ஒரு மிமிக்ரியா ரெண்டு வாய்ஸ் பேசுங்களேன் ப்ளீஸ். அதுல வந்து வைரமுத்து சார், வைரமுத்து சார், அதான் வைரமுத்து சார் வந்து நான் சரக்கடித்து பாருன்னு சொன்னேன். சரக்கடித்து பார், அட்டு ஃபிகர் கூட அமலா பாலாக தோன்றும். சரக்கடித்து பார், சாராய கடைக்காரன் நண்பன் ஆவான். சரக்கடித்து பார், கண்கள் இரண்டும் மங்களாகும், தீபாவளி உனக்கு பொங்கலாகும். சரக்கடித்துப்பா, சாவிலும் சரக்கடித்துப்பா, அந்த மாதிரி போவோம். அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அந்த கண்டென்ட். வாவ், அது மாதிரி வைரமுத்து சார் பையன் கூட கேட்டாரு, என்னப்பா இப்படி கலாச்சிட்டீங்க. அந்த இதுல ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல ஸ்டுடியோல, அவரு வந்து அவரோட ஃப்ரெண்டு, அவரு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வருவார் கபிலன் சார். அப்ப அவர்கிட்ட சொல்றான், என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. ஆனா அது ஒரு நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஜாலியான கண்டென்ட், நல்ல ஒரு ஃபன். ஆமா, உண்மையிலேயே ஃபன் கண்டென்ட். இப்ப சொன்னே சிரிப்பு தான். அதை எல்லாருமே போடுவான், கண்கள் இரண்டு மங்களாகும், தீபாவளி உனக்கு பொங்கலாகும், சரக்கடித்துப்பா. வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் போய் தான் கத்துக்கணும் இல்ல, இப்ப எல்லாம் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வராங்க. அதனால அந்த ஒரு அனுபவங்கள் கூட இருக்கிற ஆட்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ் நம்மளுக்கு கிடைச்சதுல. ஓகே, உங்களுக்கு வந்து ஆசை சின்ன வயசுல இருந்து, ஏன்னா நீங்க அதிகமா கல்ச்சுரல்ஸ்ல இருப்பேங்கிறீங்க, சினிமா துறை தான் உங்களுடைய ஆசையே சின்ன வயசுல இருந்து? நான் அதுக்காக தான் காலேஜே சேர்ந்தேன், இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் காலேஜே போய் சேர்றேன். ஆமா, சென்னையில வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஒரு ஆபீஸ் பாய் மாதிரி. ஆமா, அதுக்கு முன்னாடி அப்பதான் வந்து நியூ காலேஜ்ல வந்து ஒரு அட்மிஷன் போட்டேன் இந்த மாதிரி. அப்ப பி எகனாமிக்ஸ் தான்,
எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு சீட் ஓகேன்னா ஓகே ஏதோ ஒரு சீட் கொடுங்க. எனக்கு ஆமா ஆமா இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், என்சிசி போல ஏன்னா அவங்கெல்லாம் போனா ட்ரில் பண்ண விடுவாங்க, காலையில 6 மணிக்கெல்லாம் வர சொல்லுவாங்கட்டு. ஐயா அதெல்லாம் வேணாம், ரெண்டு நாள் போனேன் ஓடியன்ட்டேன் அங்க பயங்கரமா பிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தேன் நம்மளுக்கு வந்து என்எஸ்எஸ் தான் பொது சேவையா இறங்கி, ஆமா பொது சேவையா இறங்கி அதுல நிறைய வாய்ப்புகள், நிறைய இடத்துக்கு அனுப்புவாங்க. வேற காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னா லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த 3 நாள் நீங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி எழுதிலாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும், வாங்கிட்டு போயிடும். காலேஜ் டைம்லயும் ஃப்ரீடமா விட்டுருவாங்க, ஓகேப்பா இந்த மாதிரி அங்க போய் ஏதாவது ஜெயிச்சுட்டுலாம் வருவோம்ல, கப்பு அதெல்லாம் கொண்டு வந்து பிரின்சிபால்கிட்ட கொடுக்கும்போது அவரும் விட்டுருவாரு. ஓகே ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க, அவங்கள இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவாங்க. அட்டண்டன்ஸ் இல்லைனா கூட எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க. அதுதான் அதுக்காகவே போவோம், ஜாலியா இருக்கும். ஓகே அப்ப நிறைய பங்க் பண்ணுவீங்க போல இருக்கே. கண்டிப்பா ஆமா, ஏதாவது கேட்டா ஐயா இந்த சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார் அங்க போறோம் சார் ரிஹர்சல் இருக்கு சார் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரும். என்னோட பிரின்சிபால் வந்து இவரு காதர் பாஷான்னு ஒருத்தர், அவர் நல்ல தமிழ் பேசுவாரு, அவரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு எங்களுக்கு. அவர் தான் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டரும் அவர் தான் பிரின்சிபலும் அவர் தான் அந்த டைம்ல நியூ காலேஜோட. உங்களுக்கு தமிழ் மேல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி? ஆமா உண்மைதான், தமிழ் ரொம்ப பிடிக்கும். நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் அந்த பேச்சாளர்கள்லாம் வருவாங்களே கல்லூரிகள்ல பேச, அப்ப உமர் புலவர் இலக்கிய மன்றம் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் போய் பார்ப்போம். அதுல இருந்து அவங்க பேசுற தமிழ்ல அதுல வர கைதட்டல்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுலதான் இன்ஸ்பிரேஷன் ஆனது கலைஞர் சார். ஓகே சார், ஒரு ஆர்டிஸ்டாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் ஒர்க் இருக்கும். ஸோ இல்லாத டைமு ஃபினான்ஷியலாக ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஃபினான்ஷியலாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, இந்த கொரோனா டைம்ல தான் கஷ்டப்பட்டோமே ஒழிய. புயல் கூட ஆமாம், இல்லை புயல் கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை, கொரோனா தான் ஏன்னா லாக் பண்ணிட்டாங்களே 2 மாதம் 3 மாதம், வேற எதுவும் நிகழ்வு நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். அப்ப வந்து ஒரு 2 பேர் 3 பேர் கேட்பாங்க, அப்ப நாங்க ஒரு டீமா, இப்ப என்ன கூப்பிட்டா நான் 2 பேரை கூப்பிடுவேன், இப்ப தங்கதுரை கூப்பிட்டாருனா என்ன கூப்பிட்டு போற, அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்குள்ளே அழகா ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அப்ப பிஸியாவே இருப்போம், திடீர்னு முடிச்சு வருவான், டேய் 10 மணிக்கு உனக்கு பஸ் போட்டோம் நேரம் திருநெல்வேலி பஸ்ல ஏறி வா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அங்க போய் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே ரோமிங்லயே இருப்போம், அதனால அது ஒண்ணும் தெரியல. ஃபினான்ஷியலாக எங்களுக்கு ஒன்றும் சஃபிஷியண்டாக தான் இருந்துச்சு, அந்த அந்த டைம் தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சு, அதுவும் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. கொரோனா டைமிங் அது மட்டும் தான், பிகாஸ் அந்த டைம் ஆமாம் எல்லாருக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க, அதில் நம்மளும் விதிவிலக்கு கிடையாது. என்னன்னே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கும்போது. ஆமா ஆமா நன்றி.